நமச்சிவாயம். இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் அமாவாசை எந்த ஒரு அமாவாசையாக இருந்தாலுமே நீங்கள் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு அமாவாசை தான் ஸ்டார்ட் பண்ற நாள் பொறுத்த வரைக்கும் வந்து அமாவாசையாக இருக்க வேண்டும், அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். பொதுவாகவே அமாவாசையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்ல காரியங்கள் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயங்கள் மணி மேனிஃபெஸ்டேஷன்லாம் அமாவாசை தினத்திலே ஆரம்பிக்க வேண்டாம், அது வந்து பெரிய அளவிலே பலன் தராது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன்ல இது ஒரு ஆக்டிவேஷன் மெத்தட், ரிவர்ஸ் ஆக்டிவேஷன் மெத்தட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதற்குண்டான ஒரு நாள் வந்து ரொம்ப ரொம்ப வசதியாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். எல்லா அமாவாசைக்குமே பண்ணலாம். நீங்கள் இந்த பதிவை முழுமையாக கேட்டு முடிக்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியும். இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள், நம்மளுடைய கஷ்டங்கள், அதாவது செல்வ ரீதியான கஷ்டங்கள், செல்வ ரீதியான அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏதாவது கடன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு வந்து பணத்தடைகள் இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். உங்களுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் காயின் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இது வந்து அமாவாசை அன்று இரவு செய்ய வேண்டியது. இந்த அமாவாசை இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு அமாவாசையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இரவு நேரத்திலே அமாவாசை இருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு நேரமாக பார்த்துக்கணும். நீங்கள் சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஈவினிங்கோடய முடிஞ்சிடும், அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா அப்போ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் இருக்காது. இது வந்து இரவு நேரமாக இருக்க வேண்டும், இரவு நேரத்தில் அமாவாசை இருக்க வேண்டும். 1 ரூபாய் காயின், 1 ரூபாய் காயின் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இது வந்து கரெக்டாக அந்த 1 ரூபாய் காயினே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இலங்கையாகட்டும் அல்லது வந்து இன்டர்நேஷ்னல் பீப்புள் யாராக இருக்கட்டும் அவங்களோட லீஸ்ட் பெண்ணி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ யாருக்காவது 1 ரூபாய் காயின் கிடைக்கல, 2 ரூபாய் காயின் எடுத்துக்கலாமா, 5 ரூபாய் காயின் எடுத்துக்கலாமா, தாராளமாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதெல்லாம் இன்னும் ஜாஸ்தியாக நீங்கள் 5 ரூபாய் காயின், 10 ரூபாய் காயின் எடுத்துக்க அதுக்கு உண்டான பலன் வந்து இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு கூடும்னு வச்சுக்கோங்க. அது ஏன் கூடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனியுங்கள். ஸோ இந்த மாதிரி 8 காயின் எடுத்துக்கொள்ள வேண்டியது. கருப்பு துணி ஒன்று எடுத்துக்கோங்க, கருப்பு துணி ஒன்று எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த 8 காயின் இருக்கு இல்லையா, அந்த 8 காயினை வைத்து நீங்கள் அமாவாசை தினத்திலே வந்து முக்கியமாக வந்து இந்த அமாவாசை அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேறொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் என்ன ஒரு விஷயம் செய்தாலுமே அமாவாசையில் அது செல்வ ரீதியான விஷயங்கள் செஞ்சாலும் சரி, கஷ்டங்கள் தீர்வதற்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கஷ்டங்கள் தீர்வதற்காக யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, கடன் தீர்வதற்கு யூஸ் பண்ணிட்டாலும் சரி, எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே நமக்கு முன்னோர் வழிபாடு அப்படின்ற ஒரு முறை இல்லை என்றால் நமக்கு வந்து கண்டிப்பான முறையிலே நமக்கு வந்து அதுக்குண்டான ஒரு பலன் கிடைக்காது. முன்னோர் வழிபாடு அமாவாசையிலே ஆண் பெண் இருவருமே அனைவருமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருடம் முன்னாலேயே ஒரு பதிவு போட்டிருந்தேன், 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பான முறையில் அந்த ஒரு விஷயத்தை பார்த்து செய்து வாருங்கள். அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதை செய்துவிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். சில பேர் அமாவாசையில் காலையில் எழுந்தோடனே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுறேன், அது வந்து மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயம். மெடிடேஷன் அப்படிங்கிறது விஷயம் வந்து வேறுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் நம்ம வந்து அமாவாசை அப்படின்ற ஒரு தினம் வந்து எப்பொழுது வந்து சூரிய உதயத்தில் இருக்கிறதோ, காலங்கிறதில் நீங்கள் எழுந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறதோ, அந்த நாளை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களுக்கு முதல் மரியாதை செலுத்திவிட்டு பின்னர் செய்யணும். அட்லீஸ்ட் நம்ம வந்து செய்ய முடியாத ஒரு தன்மையில் இருப்பவர்கள், யாருக்காவது முதியோர்களுக்கு தானம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுப்பது, அதே போல் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மனதார நம்ம வந்து முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக நம்ம வந்து வேண்டுதல் செய்து கொள்வது, அவர்களிடம் பிரார்த்திப்பது அப்படின்ற மாதிரியான முறையாவது செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் செஞ்சால் தான் எந்த ஒரு விஷயமே பலன் தரும். ஏன்னா நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு பலன் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா நமக்கு வந்து சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இதை வந்து தொடர்ந்து செய்யுங்கள். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்கள். இந்த 8 காயின் எடுத்து வச்சுக்கோங்க. இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குவதற்கு முன்னாலே இது வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கணும். ஈஸ்ட் ஃபேஸிங்காக வைத்துக்கொண்டு கையில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு பண ரீதியான கஷ்டங்கள் என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பண ரீதியான கஷ்டங்கள், அனைத்து விதமான கஷ்டங்களும் போக வேண்டும்னு ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணுங்கள். எப்பவுமே இந்த மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து புலம்புதல் அப்படிங்கிறது கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கஷ்டத்தை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கக்கூடாது. கஷ்டத்தெல்லாம் சொல்கிறேன் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, அந்த கடன் ஆகணும், இந்த கடன் போகணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் பணம் அதிகமாக சேர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், செல்வ ரீதியாக குறைகள், இந்தந்த இடத்துல எனக்கு வந்து இந்த இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்து கொடுக்க வேண்டியிருக்குது, அதுக்கு உண்டான அமௌண்ட் எனக்கு வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், அதிகமான செல்வம் வர வேண்டும், எனக்கு வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், இந்த மாதிரியான ஏதாவது விஷயம், எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம், எதெல்லாம் இல்லையோ அந்த இல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கொள்ளுங்கள். ஆல்ரெடி வந்து 2 வீடு வச்சுருக்கீங்க, எனக்கு திரும்பியும் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான முறையெல்லாம் இது ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ இல்லாத விஷயங்கள், செல்வம் இல்லாத விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் கண்டிப்பான முறையிலே பலருக்கும் உபயோகப்பட்டிருக்கிறது. ஸோ இதை கையில் வைத்துக்கொண்டு அந்த மாதிரியான ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து மனதிற்குள் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள், மெடிடேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டை வந்து ரொட்டேட் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறீங்க. அந்த 8 காயின் வச்சு, 8 காயின் வச்சு நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒரு வார்த்தையில் 2 வரி வார்த்தைகள், சகல துக்கம் சம்ஹர சம்ஹர, சகல துக்கம் சம்ஹர சம்ஹர, க்ரூர கிரகம். அதாவது முதல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா க்ரூர கிரகம் நாசைய நாசைய, அடுத்ததாக சகல துக்கம் சம்ஹர சம்ஹர, க்ரூர கிரகம் நாசைய நாசைய,
சகல துக்கம் சம்ஹர சம்ஹர. ஒரு தடவை நீங்க சுத்தி முடிக்கிறதுக்குள்ள இதை சொல்லிடணும். அதே போல் எட்டு தடவையும் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியது. எட்டு தடவை சொல்லிட்டு திரும்ப அதை கையில் வச்சுக்கிறீங்க. இந்த பிளாக் துணி இருக்கு இல்லையா, அந்த பிளாக் துணியில் போட்டு முடிந்து கொள்கிறீர்கள். இதை முடிந்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய தலகாணி கடையில் இருக்கு இல்லையா, தலகாணி கடையில் வச்சுட்டு தூங்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு விஷயம் கிடையாது. வீட்டிலேயே வந்து ஒருவருக்கு மேல் இரண்டு நபர்கள் வந்து ஏர்னிங் பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஏர்னிங் பர்சன்ஸ் எல்லாருமே பண்ணலாம், குழந்தைகளுக்கு எல்லாம் இது தேவை கிடையாது. ஸோ பிளாக் துணியில் முடிஞ்சு இதை வச்சிடுறீங்க. நீங்கள் வாட்டி பேசாமல் தூங்கப்படுறீங்க, அவ்வளோதான். நீங்கள் கை கால்களை கழுவி கொண்டு தூங்க வேண்டியதுதான். அடுத்ததாக என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுடைய காலை கடன்கள் எல்லாம் முடிப்பீங்க இல்லையா. காலை கடன்களை முடித்து விட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, தனியாக ஏதாவது ஒரு கோப்பை, அதாவது கிண்ணம் மாதிரியோ ஏதாவது ஒரு டப்பா மாதிரியோ எதாவது எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து என்ன மெட்டீரியலாக இருக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது, ஏதாவது சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க. கல்லுப்பு கையில் எடுத்துக்கோங்க, கல்லுப்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட் டே மார்னிங் கல்லுப்பு கையில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய மார்னிங் டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கல்லுப்பை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு இதே மாதிரி குரூர கிரகம் நாசைய நாசைய சகல துக்கம் சமர சமர இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை வந்து அதுக்குள்ளே போட்டுருங்க. அது ஒரு தடவை சொன்னால் கூட போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நேராக போயிட்டு உங்களுடைய தலகாணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எடுத்துகிட்டு வந்து அந்த முடிச்சவுத்து அதோடைய இது இருக்கு இல்லையா, அந்த காயின்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு மூழ்கு மாதிரி வைத்து விடுங்க. மூழ்கி அதை வைத்துட்டு இந்த துணியை தூக்கி போடலாம், அதுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதை அப்படியே கொண்டு போய் தெற்கு பகுதியில், தெற்கு இடத்துல வைக்கணும். எது ஃபேஸிங் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, தெற்கு இடம் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பிரதான பகுதியில் தெற்கு இடத்திலே வையுங்கள். அவ்வளோதான், அதை வச்சு ஏதாவது மூடி கூட வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இது இந்த உப்பு வந்து கொஞ்சம் நிறைய இருந்ததுனாலும் ஒன்றும் தவறு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வைத்து விட்டு உங்களுடைய வேலையை பார்க்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும். ஒரு நாள் முடிந்து மறுநாள், அதாவது அமாவாசைக்கு நைட் இது செய்கிறீங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங் இது ஒரு விஷயம் செய்கிறீங்க, ஒன் டே ஃபுல்லாக தெற்கு பகுதியில் வைத்திருக்கிறீர்கள். நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு கரெக்டாக 24 hours நீங்கள் செஞ்சு முடிச்சதுலேருந்து 24 hours கழிச்சு என்ன பண்ணீங்கன்னா, அந்த காயின்லாம் எடுத்து யாருக்காவது தானம் பண்ணிடுங்க. அந்த உப்பு இருக்கு இல்லையா, உப்போடு உப்பையும் கண்டிப்பான முறையிலே தானம் செய்ய வேண்டும். உப்பு தானம் செய்கிறதுனா அப்படின்னா என்னென்னா, இத்தனோண்டு உப்பு நம்ம கையளவு உப்பு இருந்ததுன்னா அந்த உப்பை யாருக்காவது கொடுத்தோன்னா அதை வாங்க மாட்டாங்க. நமக்கு கொஞ்சம் நிறைய உப்பு அது எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்ததுன்னா உப்போ அவர்களுக்கு வேறு ஏதாவது குறிப்பாக உளுந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா, உளுந்தோடு இந்த உப்பு இந்த மாதிரியான சேர்த்து வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும். இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களே வந்து பார்த்தோம்னா யாசகம் வாங்கி தான் சமைப்பார்கள். நிறைய பேர் ரோட் சைடில் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அதற்குண்டான பலன் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி செய்யும்போது ஒரு கேள்வி வரும், நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய அந்த பண ரீதியான ஒரு கர்மாலாம் வந்து பேட் கர்மாலாம் அவங்களுக்கு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் இல்லை. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், யாசகம் பெறுபவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆல்ரெடி அவங்க மணி கர்மால தான் இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஜாஸ்திப்படுத்துகிறோம்னு அர்த்தம் கிடையாது. யாசகம் பெறுபவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பன்னெடுங்காலம் தொட்டு வந்து கொண்டிருக்கிற விஷயம் தான். ஸோ இதை வந்து நம்ம குறிப்பாக கருப்புளுந்து இருந்ததுன்னா கருப்புளுந்தோட சேர்த்து கொடுக்குறதுங்கிறது வந்து நல்ல ஒரு பணம் தரக்கூடியதாக இருக்கும். உப்பும் உளுந்து கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கு அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்க போகிறாங்க. இந்த காயின் அவங்களுக்கே கொடுத்தாலும் சரி, வேறு யாராவது நபர்களுக்கு கொடுத்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் பீப்புள் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யவே முடியாது. அதாவது வந்து காயினு கூட நம்ம வந்து தானம் பண்ணிடலாம், ஆனால் வந்து உப்பு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த உளுந்து இதெல்லாம் யாருக்கும் கொடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம்னா, அந்த உப்பை மட்டும் எடுத்து தனியாக ஏதாவது ஒரு மரத்திற்கடியில் கொட்டி விடலாம். வீட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணுறதெல்லாம் செய்யக்கூடாது. எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது ஒரு மரம் மாதிரி இருந்ததுன்னா அந்த மரத்துக்கடியில் போட்டு கொட்டிடலாம்னு வச்சுக்கோங்க. காயின்ஸ் மட்டும் யாருக்காவது அவங்க தானம் செய்து விடலாம், அவர்களுடைய இடத்திற்கு தகுந்தார் போல் அவர்கள் செய்து கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஏரியாவில் ஏன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயம் செய்வதற்கும் இந்த ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வெளியில் போயிட்டு இந்த மாதிரியான விஷயத்தை செய்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வரீங்க இல்லையா, திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டு கால் கழுவுவதற்கு, கால் கழுவிட்டு உள்ளே போகணும் இல்லைன்னா உள்ளே போயிட்டு கால் கழுவணும், ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யணும். அது மாதிரி செய்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா, அட்லீஸ்ட் கையாவது கழுவிட்டு உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா கால் கழுவிட்டு உள்ளே போக முடியாது, அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணணும்னா, எல்லோருமே யாராக இருந்தாலுமே சரி, சின்னதாக ஒரு கற்பூரம், அந்த கற்பூரத்தை வைத்து வீட்டு வாசலிலே எரிய விட வேண்டியது. அந்த அக்னி ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இறங்கி உள்ளே போகணும். இந்த ஒரு விஷயத்தை செஞ்சோடனே நேராக வீட்டுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த கற்பூரத்தை ஏற்றி விட்டு வீட்டுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு கைகள் கால்களை கழுவிக்கொண்டு உங்களுடைய வேலையை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் இது செய்வதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நெக்ஸ்ட் அமாவாசைக்குள்ளே ஒரு பலன் தெரியும், மிகப்பெரிய ஒரு பலன் தெரியும் கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே. குறிப்பாக நான் சொன்ன ஒரு விஷயத்தை, இந்த முன்னோர் வழிபாடுங்கிறத மறந்துடாதீங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் அமாவாசையில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சனிக்கிழமையும் நீங்கள் அது மாதிரியான ஒரு விஷயமா செய்யலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர அமாவாசை வரைக்கும் சனிக்கிழமைகளில் இதை செய்யும்பொழுது இதோடைய பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக ஆகும். நார்மலாக இருக்கிறத விட இனி கைண்ட் ஆஃப் நமக்கே நிறைய மணி கர்மா இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டைம் ஏற்றம் இருக்கும், ஒவ்வொரு டைம் இறக்கம் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாமே இதை வந்து இந்த வார இந்த மாத அமாவாசையை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை வருது, நெக்ஸ்ட் மந்த் எந்த ஒரு நாளில் வந்தாலும் சரி அந்த ஒரு நாளில் செய்யலாம். அதுக்கப்புறம் திரும்ப சாட்டர்டே சாட்டர்டேன்னு கண்டினியூ பண்ணலாம். இந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேர்ஸ்டே நீங்கள் பண்ணுவீங்க, ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் அதை எடுத்துருவீங்க, அகைன் வந்து நீங்கள் வந்து சாட்டர்டே அன்னைக்கு நீங்கள் அதில் தானம் செய்வீர்கள்.
பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள், சண்டே அன்னைக்கு வைக்கிறீங்க, மண்டே அன்னைக்கு தானம் பண்ணுறீங்க. அது மாதிரி அடுத்த வரக்கூடிய ஒரு 3 weeks சாட்டர்டே சாட்டர்டே இதை செய்து பாருங்கள். இந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் மேலும் மேலும் அதிகப்படியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து 10 ரூபா காயின் கூட வைக்காமல் ஒரே 1 ரூபா காயின் வைக்க சொன்னேன். ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கொடுக்குற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். இந்த உளுந்தெல்லாம் நீங்கள் சேர்த்து ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை வெறும் உப்பு மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தனா கூட அது ஒரு 60 ரூபாயோ 100 ரூபாயோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஆகும். அதிகப்படியாக ஒரு மாதத்திற்கு செய்யவே முடியாது அப்படின்ற மாதிரியான நிலைமையில் இருப்பவர்கள் கூட இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம், ஒரு 200 ரூபாய்க்குள்ளே செலவாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் சொல்லியிருக்கேன். நமஸ்கார்.